Welcome to Bhuvana's Kitchen. வாங்க இன்னைக்கு வெண்ணிலா கப் கேக். அது வந்து எப்படி மைக்ரோவன் யூஸ் பண்ணி செய்யறது அப்படிங்கறத பத்தி இப்ப பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னு முதல்ல பாப்போம். அது தேவை முதல்ல மைதா. மைதா ஒரு டம்ளர். இது sugar வந்து மிக்ஸில பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். மைதா எவ்வளவு எடுக்கறீங்களோ அதே அளவுக்கு sugar. பால் ஒரு பாதி டம்ளர். பட்டர் கொஞ்சமா இவ்வளவும் தேவை போட போறதுல கொஞ்சோண்டு பட்டர். நட்ஸ் வந்து இதுல வந்து முந்திரி, பாதாம், வால்நட் மூணையும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன், ஒரே ஒரு முட்டை, இந்த அளவுக்கு ஒரே ஒரு முட்டை. ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும், இந்த ஒரு டம்ளர் மைதா அளவுக்கு இந்த அளவுக்கு பட்டர் போதும். இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கணும். மைக்ரோ ஹைல 30 seconds வைக்கிறேன். இதை மைக்ரோ ஹை 900 watts 30 seconds. பாருங்க பட்டர் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கணும். ஒரேடியாக நெய் மாதிரி உருக்கிடக்கூடாது, ஒரேடியாக பட்டராகவும் அப்படி கெட்டியாகவும் வச்சுக்கூடாது. இந்த மாதிரி உருக்கி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி இந்த பதத்தில் நம்ம பட்டரை வச்சுக்கணும். இப்போ இந்த மூணையும் நம்ம ஜல்லடை பண்ணி சளிச்சுக்கணும். பேக்கிங் பவுடர் இந்த அளவு போடுறேன். ஒரு டம்ளர் மைதாவுக்கு இனி இப்போ சளிச்சிடுறேன். அவ்வளோதான், சளிச்சாச்சு. இப்போ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈவனாக இருக்கணும் அது, அதுக்காக தான் இந்த மாதிரி கலந்துக்கிறது. மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் இந்த உருக்குன பட்டரை போடுறேன். இப்போ இந்த ஒரு முட்டையை உடச்சி விட்டுறேன். அடுத்தது பாலை சேர்த்துக்கிறேன். பால் வந்து இவ்வளவும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு பார்த்து பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன். கலந்துட்டு வேணும்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மாவு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். தோசை மாவு பதத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். எசன்ஸ் சேர்க்குறேன். ஒரு 4 சொட்டு இல்லை 5 சொட்டு சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது கேக்கு டேஸ்ட்டு. மூணு, அவ்வளோதான், இது போதும் இந்த அளவுக்கு. இதுக்கு மேலே சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நட்ஸும் சேர்த்துறேன். நட்ஸ் எப்படி போட்டுட்டோம்னா கேக் நடுவில் இருக்கும், நல்லா வாயில் நல்லா வரும், கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லா வரும். அதனால் நான் கேக்கை கலந்து விட்டுறேன். நட்ஸை போட்டு கலந்து விட்டுறேன் கேக்கில். இதை நல்லா கலக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கப்பில் ஊற்றுறேன். பாதி கப்பு அளவுக்கு தான் ஊற்றணும். இந்த அளவு போதும். மீதியை இந்த பெரிய கப்பில் ஊற்றுறேன். கொஞ்சம் பெரிய கேக்காக நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் இதிலே போட்டுறேன். இது பெரிய கப்பு, இடம் பார்த்தோம். ஒரு இதில் கார்னிஷ்காக டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வேணும்னு அவசியம் இல்லை. பிடிச்சிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க டேட் ஃப்ரூட்டி பிடிச்சா போட்டுக்கோங்க. இதில் நட்டு போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மைக்ரோ ஹைல 1 நிமிஷம் வைப்போம். மைக்ரோ ஹை 1 நிமிஷம் வைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சா நம்ம பார்ப்போம். டூத்பிக் வச்சு பார்க்கலாம். ஒட்டுது, இன்னும் ரெடி ஆகலை. இன்னொரு 30 seconds வைப்போம். ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கேக்கெலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குத்தி பார்க்கலாம் டூத்பிக் வச்சு. பாருங்கள் ஓட்டில் இப்போ கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் மைக்ரோ ஹையில் 2 நிமிஷமும் மைக்ரோ மீடியமில் 1 நிமிஷமும் வச்சேன். மொத்தம் 3 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் உங்கள் மைக்ரோவில் எவ்வளோ நேரம் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கேக் உள்ளே வச்சுட்டு நடுவில் 1 நிமிஷத்துக்கு ஒர்க்காக நீங்கள் எடுத்து எடுத்து பார்க்கணும். 3 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் விட்டுறக்கூடாது. அப்படி வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். நடுவில் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெண்ணிலா கப் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.